ரோடு ரொம்ப மேலே இருக்குதுங்க, பாருங்க ஃபுல்லாகவே மரமாக இருக்குதுங்களா. என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க காய்ஸ், மியூசியத்தோட என்ட்ரன்ஸ் இது தான். இங்கேருந்தே வியூ பாயிண்ட் இருக்குது, ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க என்ட்ரி. காய்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. உங்கள் பேக் வச்சாச்சு, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஸோ நான் வீடியோக்கு தான் அலோடு இல்லை. இதுதான் காய்ஸ், இங்கே தான் வீடியோ எடுத்துக்க முடியும். நம்மளால் உள்ளே போனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போகலாம். காந்திஜியோட சிலை வச்சுருக்காங்க. புத்தா இதாங்க என்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே போயிட்டாக்க வீடியோ அலோடு கிடையாது. இல்லை என்னங்க உள்ளே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரீசனுக்காக தான் எடுக்கலை. ரொம்ப அழகாக இருக்குங்க, நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது, எல்லா விஷயத்த பற்றியும் தெளிவாக பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. நீங்கள் ஒரு தடவை அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் இப்படி தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னா, இந்த சிலைகள் எல்லாம் இருக்குல்ல, பழைய கால சிலைகள் எல்லாமே இருக்குது எக்ஸிபிஷனுக்கு நார்மலாக வைக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காயின்ஸ் இருக்குது, நிறைய காயின்ஸ் இருக்குது. நான் இப்போ தான் வித்தியாசமாக பார்க்குறேன். நம்ம இந்த ஒரு அண்ணா ரெண்டண்ணா ஓட்டனா ஓட்ட காசு கூட நான் பார்த்தேன், ஓட்டணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாமே இருந்தது. ஓகே, அதை பார்த்தாச்சு. அப்புறம் டால்லாலே எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க, சின்ன சின்ன பொம்மைங்களை வந்துட்டு. ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக இந்த ஊர் பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கேரளா பெண்கள் எப்படி சாரி அணிவாங்க, தமிழ்நாடு அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேற என்ன, அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட்டாக தான் அந்த நிறைய மண்பாண்டங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த எலும்பு கூடு கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே காஸ்ட்யூம் சென்ஸ், எல்லாருடைய காஸ்ட்யூம் சென்ஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த இந்த டைமுக்கு எப்படி பண்ணுவாங்க, இந்த டைமுக்கு எப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் டான்ஸ் எப்படி ஆடுவாங்கங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் நிறையா இருந்தது. ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க, நான் நினச்சா எடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் இதுக்கப்புறம் ஜெனியூனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்பையும் எடுத்துருக்கேன், அங்கெல்லாம் மாட்டிக்கல. ஸோ இதுக்கப்புறம் இங்கே மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுறது அந்த இது தோணுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் யோசிச்சது என்னென்னா, எக்ஸிபிஷன் மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த சர்ப்ரைஸ் அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது தான் எல்லாம் வராங்க. ஸோ இப்படி பார்த்துட்டா இப்படி வருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆனாலுமே வந்துட்டு வீடியோ எடுக்கிறது 2000 ரூபா கொடுத்தாக்கா அலௌடு. அதே மாதிரி சம்திங் நெக்ஸ்ட் 4000 இல்லை 15000 20000 எனக்கு தெரில, எக்ஸ்ட்ரா அதை போட்டுருந்ததுங்களே. அவளை எடுத்தாக்க நார்மலாக வந்து இந்த மூவி மாதிரி எடுத்துக்கிறது இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அது இருக்குது, அப்போ காசு இருந்தால் எடுத்துக்கலாங்கிறது தான் கான்செப்ட் போல். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒர்க்குக்கு அந்த அமௌண்ட் அந்த காசில் கிடச்சிருது இல்லை. ஸோ இவ்வளோ அவங்க பாதுகாப்பாக வச்சுருந்து அவ்வளோ அமௌண்ட் கிடச்சா கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே, ரொம்ப நல்ல இடம், கண்டிப்பாக இங்கே வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத பார்க்கக்கூடிய இடத்துல இது ஒன்றுங்க, கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த வாழ்க்கை வரலாறு இவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்த பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வாங்க. அப்புறம் வேறு என்ன மிஸ் பண்ணேன், வேறு என்ன சொல்லலை. ஆ, பெயிண்டிங்லாம் நிறையா வச்சுருக்காங்க, பெயிண்டிங் இருக்குது. ஆர்மி சம்மந்தமாக வச்சுருக்காங்க, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா இருக்குங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்ல இடம் இது, அவ்வளோதான். இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஓகே பாய். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ காசு போட்டு கட்டியிருப்பாங்க பில்டிங்கு, ஆனால் நம்ம இங்கேருந்து ரசிச்சுக்கலாம். காய்ஸ் முடிச்சாச்சு. ஸோ மேம் அதான் சொன்னாங்க எப்படி இருந்ததுன்னு. மேம் இட்ஸ் அ வெரி நைஸ் மேம், ஆக்சுவலி மியூசியம், டெஃபினெட்லி கம் டு நெக்ஸ்ட் டைம். ஓகே தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ மேம். ஹவ் ஆர் யூ மேம்? யெஸ் நியர் பை ஃபிக்கல் ஹோட்டல். அச்சா, கல் யஹாம் பர் ஆயே மியூசியம் தேகா. யா யா, ஆக்சுவலி திஸ் இஸ் I don't know this place, this kind of things, actually old coins
and then costume sense, doll, doll something. उसमें भी जरूर आइएगा, वहाँ पर भी आपको आके वो डिजिटलाइज होगा सारा, आपको वहाँ पर आके भी बहुत अच्छा लगेगा। ये मेरी फ्रेंड है, इसका नाम ज्योति है। हेलो मैम, ये मैन्युस्क्रिप्ट मिशन देखती है यहाँ पर। अच्छा, सेव मैन्युस्क्रिप्ट करके। अच्छा अच्छा। और ये है यहाँ पे, ये सीनियर टेक्निकल असिस्टेंट बैठा रहेंगे। ओके सर, ये सीनियर टेक्निकल, ये यहाँ पे म्यूजियम देखते हैं। ओके, थैंक यू सो मच मैम।